வணக்கம் எனது அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே. வெற்றிவேல் வீரவேல் எட்டு திக்கும் சொல்லும் நீ யார் என்று இவ்வுலகில் அகன்ற மார்பையும் அஞ்சாத வீரமும் மிஞ்சாத பாசமும் கொண்ட என் இனத்தின் போர்வாளே. கருணை கொண்ட இரு கரங்களுடன் கடவுளின் பொன் கரமும் இணைந்து நெஞ்சம் நிகழ்ந்து வாழ்த்துகின்றோம். நீண்ட ஆயுளுடன் வாழ புலிக்கொடி நாயகன் ஸ்ரீவை சுரேஷ்தேவர் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள். கடவுளால் நமக்காக நம் இனத்துக்காக போராட ஒரு வீரம் சிறந்த விவேகம் மிகுந்த ஆண்மகனாய் படைக்கப்பட்டவர்தான் இந்த புலிக்கொடி நாயகன் ஸ்ரீவை சுரேஷ்தேவர் அவர்கள். போர்க்களத்தில் ஜெயிப்பவன் வீரன், அந்த போர்க்களத்தையே ஜெயிப்பவன் எங்கள் அண்ணன் மாவீரன். சிவபெருமான் கைலாயத்திலிருந்து நேரடியாக வந்த இடம்தான் இந்த ஸ்ரீவைகுண்டம். இந்த புனிதமான ஊரிலே ஸ்ரீரங்கத்தேவருக்கு மகனாக பிறந்து நம் இனத்தை காக்க நாளை மண்ணாளுகின்ற சரித்திர நாயகனாக வளம் வந்து கொண்டிருப்பவர் தான் இந்த ஸ்ரீவை சுரேஷ்தேவர் அவர்கள். பிறந்த இளம் வயதிலேயே, அதாவது பள்ளி பருவத்திலேயே தப்பை தட்டி கேட்கும் குணம் உடையவர். நாளடைவில் இது நம் இனத்தை அழிக்க நினைத்த துரோகிகளை அரக்கர்களை தட்டி கேட்க வேண்டிய கட்டாயம் வந்தது. இனத்துக்காக கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் சிறை கழித்தவர் தான் இந்த ஸ்ரீவை சுரேஷ்தேவர் அவர்கள். எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நம் இனத்தை அப்பொழுதே பாதுகாத்த முக்கிய தலைவர் தான் இந்த ஸ்ரீவை சுரேஷ்தேவர் அவர்கள். சமுதாய பணியால் இவர் சிறை கழித்த 13 ஆண்டுகளில் அண்ணன் சுரேஷ்தேவரின் தகப்பனார் திரு ஸ்ரீரங்கத்தேவர் ஐயா அவர்களும் சிறை கழித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி அண்ணனின் தகப்பனார் மட்டுமன்றி அண்ணனுடைய குடும்பமும் பல இன்னல்களை சந்தித்தது. இப்படிப்பட்ட தலைவன் உண்டா? இதில் பெரிய விஷயம் என்னவென்றால், அண்ணன் சுரேஷ்தேவர் அவர்களுடன் சமுதாய பணியிலும் சரி, அண்ணனுடைய பயணிப்பதிலும் சரி, அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அண்ணனுடன் உறுத்தாய் பயணித்தனர். இப்போதும் அண்ணனுடன் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நம் தெய்வம் பசுமுன் தேவர் திருமகனாரை போலவே ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர் தான் இந்த ஸ்ரீவை சுரேஷ்தேவர் அவர்கள். தென் மாவட்டத்திலும் சரி, தென் மாவட்டத்தை தாண்டி மற்ற மாவட்டத்திலும் சரி, இன்று ஒரு தனி சிங்கமாக வளம் வந்து கொண்டிருப்பவர் தான் இந்த சுரேஷ்தேவர். சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எத்தனையோ பேருக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். தான் கஷ்டப்பட்டாலும் கூட வெளியே தெரியாமல் எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பவர் தான் இந்த சுரேஷ்தேவர். மருத்துவ செலவிற்கு கூட வழி இல்லாத எத்தனையோ நபரை கடன் வாங்கி அவர்களது உயிரை காப்பாற்றி இருக்கிறார். இப்பேற்பட்ட ஈவு இறக்க குணத்திற்கு சொந்தக்காரர் தான் இந்த சுரேஷ்தேவர். அன்பு பாசம் பண்பு போன்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் தான் இந்த சுரேஷ்தேவர். அண்ணனுக்காக கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களில் உயிரை விடும் அளவிற்கு தம்பிமார்களும் அண்ணன்மார்களும் உள்ளனர். அண்ணன் சுரேஷ்தேவனிடம் பழகினால் அண்ணனை விட்டு யாரும் போக மாட்டார்கள். அண்ணனின் அன்பு பாசம் என்னும் வலையில் சிக்கியதில் நானும் ஒருவன். நானும் ஒருத்தி. வாழ்நாளில் இப்படி ஒரு சிறந்த மனிதரை, நல்ல தலைவனை, நல்ல அண்ணனை நான் பார்த்ததே இல்லை. அண்ணனுடன் நான் பயணிப்பதை நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய அண்ணன் சுரேஷ்தேவர் அவர்களை பல கோடிக்கு விலை பேசினார்கள். கார் சொகுசு பங்களா தாரும்னு பேசினாங்க. ஆனால் நம் அண்ணன் சுரேஷ்தேவரோ காசு பணத்துக்கு விலை போகாமல், புள்ளிக்கொடியின் தாயின் கற்பை போன்றது, என் பின்னால் நிற்பவர்களுக்கு நான் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன், எங்கு வந்து யாரை விலை பேசுகிறாய், ஒழுங்கா பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடு என்று ஆக்ரோஷமாக சொன்னவர் தான் இந்த ஸ்ரீவை சுரேஷ்தேவர். இந்த ஸ்ரீவை சுரேஷ்தேவரின் நோக்கம் உலக தலைவன் நேதாஜியில் உருவாக்கப்பட்டு உத்தம தலைவன் பசுமன் தேவரால் வளர்க்கப்பட்ட நம்முடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியையும் சிங்க சின்னத்தையும் செந்நிற புலிக்கொடியையும் தமிழகத்தில் மீண்டும் வேரூன்ற வேண்டும் என்பதே இவருடைய கனவு. அண்ணனின் கனவுகள் நினைவாக என்றும் இறுதி மரணம் வரை அண்ணனுடன் பயணிப்போம். வீரம் விளையாடி கொண்டிருக்கும் நமது அண்ணனிடம் கவிஞரின் ஞானமும் உண்டு. தமிழ் உச்சரிப்பிலும் சரி, கவிதை எழுதுவதிலும் சரி, நம் அண்ணன் நடமாடும் கவிஞராக திகழ்கிறார். அண்ணனின் கவிதை தொகுப்பு சுரேஷ்தேவனின் கவிதைகள் என்ற புத்தகமாக வெளியிடப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞர் தான் தமிழ்நாடு போற்றும் நம் பாசத்திற்குரிய அண்ணன் ஸ்ரீவை சுரேஷ்தேவர். டிஎன்டிக்காக முதன் முதலில் குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியவரும் நம் அண்ணன் சுரேஷ்தேவர் அவர்கள் தான். இன்றும் தன்னால் முடிந்தவரை உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு உண்மையான தலைவன் பின்னால் அணிவகுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம். தன் தலை போகும் நிலை வந்தாலும் எவருக்கும் விலை போகாத அண்ணனின் அரண்கள் நாங்கள். கொம்பையா பாண்டியன், ராமசாமி பாண்டியன், வெள்ளூர் ஜீவா பிரபாகரன், கில்லி மணியுடன், நெல்லையைச் சேர்ந்த போஸ்கர்ணா விவசாயியுடன், நன்மதி நாச்சியார்.